ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பஞ்சாபி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து வெண்ணெய் போட்டிருக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா உருகி இப்போ வந்து நெய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 100 கிராம் சேமியாவை வந்து உள்ளே போட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து செவக்க வறுத்துக்கணுங்க. இப்போ சேமியா வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நாம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. பாதாம், முந்திரி, திராட்சை, உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. பன்னீர் ரோஸ்ங்க. சப்போஸ் உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரோஸ் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ பன்னீர் ரோஸ் வந்து உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து 1 கப் சேமியா வந்து எடுத்திருக்கேங்க பாயாசம் செய்யறதுக்கு. சேமியா வேகிறதுக்கு வந்து 2 கப் தண்ணி வந்து நான் இப்போ உள்ளே ஊற்றிருக்கேங்க. இப்போ இதை நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வறுத்து வச்ச சேமியாவை வந்து உள்ளே போட்டுக்கலாம். சேமியா வந்து இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. சேமியா வந்து இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1 கப் சக்கரை வந்து போட போறேங்க. சக்கரை போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. மண் சட்டியோட சூட்லேயே வந்து சக்கரை நல்லா கரைஞ்சிருங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால்லாம் வந்து ஊற்ற போகிறோம். நல்லா இப்போ ஆறட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ சேமியா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் நாட்டு மாட்டு பால் வந்து நல்லா காய வச்சு பாலை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாலை வந்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. மாதுளம் பழங்க. நான் வந்து மாதுளம் பழத்தை பற்றி ஒரு கார்டன் வீடியோ வந்து போட்டிருப்பேங்க. இது வந்து என்னோட கார்டன்லேருந்து நான் எடுத்த மாதுளம் பழங்க. மருந்தடிக்காமல் செடியை வந்து நம்ம ஆர்கானிக்காக வளர்த்தோம்னா மாதுளம் பழ முத்துக்கள் பார்த்திங்கன்னா இப்படி குட்டியாக தாங்க இருக்கும். கடையில் வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து உள்ளே போட்டுக்கலாங்க. அஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கங்க. இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம்.
நாம வறுத்து வச்ச நட்ஸ், இப்ப ஒரு டைம் நல்லா mix பண்ணிக்கலாங்க. இப்ப பாயாசம் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு லைட்டா வந்து தண்ணி மாதிரி இருக்கும், டைம் ஆக ஆக கொஞ்சம் நல்லா வந்து திக் ஆயிருங்க. இப்ப நாம இத வந்து பிளேட் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு வறுக்க, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சேமியா வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பால் வந்து எப்பயுமே நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ரெடியாக தான் வச்சிருப்போம் வீட்டில். மித்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்து வேலை தான், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரோசஸ்ன்னு ஊற்றி பாயாசம் செய்கிறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக பன்னீர் ரோஸ் போட்டு பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.